முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் தமிழகத்தின் குக்கிராமமாக இருக்கக்கூடிய பசும்பொனில பிறந்து இன்று நாடு போற்றக்கூடிய உலகம் போற்றக்கூடிய மாபெரும் தலைவராக விளங்கி வரக்கூடியவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களை பொறுத்தவரை முஸ்லீம் சமுதாயத்தோடு மிக நெருக்கமான உறவு பாராட்டியவர். அவருடைய தாயார் பிறந்த சில தினங்களிலேயே இறந்த பின்பு அவரை வளர்த்து பாலூட்டி ஆளாக்கிய பெருமை முஸ்லீம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியை சாரும். அப்படி பாலூட்டப்பட்ட பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் சிறந்த தலைவராக இந்திய விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய முழுமையான பங்களிப்பை செய்திருக்கின்றார். சுதந்திர இந்தியாவிலும் இந்திய நாட்டினுடைய உயர்வுக்காக வேண்டி தமிழ்நாட்டினுடைய வலிய சிறந்த அந்த வளர்ச்சிக்காக வேண்டி தன்னுடைய மிகப்பெரிய சேவையை ஆற்றியவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களை பொறுத்தவரை அவர் எல்லா சமுதாய மக்களையும் நேசித்து வந்தவர், எல்லா சமுதாய தலைவர்களாலும் மதிக்கத்தகுந்தவர். குறிப்பாக எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நிறுவனத் தலைவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நிறுவனத் தலைவர் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கும் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு, பாசத்தோடு பழகியவர்கள். இந்த இரண்டு தலைவர்களுக்கு மத்தியிலே ஒரு சிறப்பும் உண்டு. காயிதே மில்லத்தவர்கள் கேரள மாநிலம் மஞ்சேரியில் இருந்து தேர்தலுக்காக வேண்டி பிரச்சாரத்துக்காக வேண்டி செல்லாமலேயே மக்களினுடைய ஏகோபித்த ஆதரவோடு பாராளுமன்றத்துக்கு சென்றவர். அதேபோன்று பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்களும் தொகுதிக்கே செல்லாமல் மக்களுடைய பேராதரவோடு வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்றவர். தேவர் ஐயா அவர்களை பொறுத்தவரை தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்களாக பாவித்து வந்தார். தெய்வீக கடமைகளை செய்ய வேண்டும், இறைவனுக்கு அஞ்ச வேண்டும், இறை பக்தியோடு வாழ வேண்டும், அனைவர்களிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும் என்பது ஒரு லட்சியமாகும். மற்றொன்று தேசியத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி, தேசிய ஒருமைப்பாட்டுக்காக வேண்டி, தேசியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள். அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடர்வதில்தான் இந்த நாட்டினுடைய சிறப்பு இருக்கின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக ஆன்மீகத்தை அரசியல் லாபத்துக்காக வேண்டி பயன்படுத்துகின்றது. ஆன்மீக நெறியை பின்பற்றக்கூடியவர்கள் மத்தியிலே வேறுபாடுகளை காட்டுகின்றது. மாற்றுக்கறி பிரச்சனை என்று சொல்லி பல முஸ்லீம் சகோதரர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் கொண்டு குவித்தனர். அதேபோன்று இந்த துவேச கருத்துக்களை நாட்டிலே பரப்புரை செய்து இன்று ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே ஆன்மீகத்தை அரசியல் ஆதாயத்திற்காக வேண்டி செய்யக்கூடியவர்களாகத்தான் பாஜகவை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நடைமுறை என்பது இந்திய நாட்டுக்கு ஒவ்வாததாகும். தேவரையா அவர்கள் சொன்னது என்பது ஆன்மீக நெறி, ஆன்மீக நிலையை வளர்க்க வேண்டும், ஆன்மீக கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்ய வேண்டும், ஆன்மீக நம்பிக்கைகளை மக்கள் வாழும் பொழுது மதங்களுக்கிடையே பேதங்கள் இருக்காது, மதங்களுக்கிடையிலே முரண்பாடுகளும் இருக்கின்றன, உடன்பாடுகளும் இருக்கின்றன. முரண்பாடுகளை புறந்தளித்துவிட்டு உடன்பாடுகளோடு நாம் வாழ்வதில்தான் நாட்டினுடைய சிறப்பு இருக்கின்றது, தேசிய ஒருமைப்பாடு இருக்கின்றது, மத நல்லிணக்கம் இருக்கின்றது. எனவே முரண்பாடுகளை அதிகப்படுத்தி அரசியல் ஆதாயம் செய்யக்கூடிய யாரையும் இந்த நாட்டினுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அனைவர்களும் உணர்ந்து எந்த நெறியின்பால் இன்றைய தினத்திலே கொண்டாடக்கூடிய பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் இரண்டு கண்களாக பாவித்தார்களோ அந்த அடிப்படையில் ஆன்மீகத்தையும் தேசியத்தையும் இரண்டு கண்களாக நன்னறிக்கொள்ளக்கூடிய கருத்துக்களாக ஏற்று நாம் தொடர்ந்து வாழ வேண்டும். இதுதான் இந்த நாட்டுக்கும் தமிழகத்திற்கும் தேவையான கருத்தாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில்தான் என்னாலும் நம் நாட்டினுடைய மக்கள் தமிழர்கள் வாழ்வார்கள் என்பதிலே நாம் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கின்றோம். தேவர் பசும்பன் ஐயா அவர்களுடைய அந்த நல்ல கருத்துக்களை உள்வாங்கி நாம் அனைவர்களும் நடப்போம் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு நெஞ்சங்களே, இது போன்ற இன்னும் பல வீடியோக்களை காண மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.